சமையல் ரொம்ப நல்லா அருமையாக வந்துருச்சு. எப்படி நல்லா வந்திருக்கு? பட வேண்டாம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் தாங்க செய்ய போறோம். அது கேரள ஸ்பெஷல். இது வந்து எங்கள் பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, அம்மா இது செய்யுமா, ரொம்ப நல்லா இருக்கும், அங்கே சாப்பிட்ருக்குறோம், அவ்வளோ நல்லா இருக்குமா, நீ செஞ்சு கொடு செஞ்சு கொடு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி அந்த ஸ்பெஷல் தான் செய்ய போகிறோம். அது என்ன, எப்படி செய்கிறது அப்படிங்கிறது வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பொளிச்சல் மீனுக்கு பாறை மீன் தான் வாங்கியிருக்கிறோம். காரை மீன் தான் நல்லாவும் இருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து முள் இருக்காது, நிறைய குடலில் வந்து வேஸ்ட்டும் நிறையா இருக்காது, சிலாரும் கொஞ்சம் தான் வரும். அதனால் இந்த மாதிரி மீன் வாங்கிக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கு. பாறை மீன் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு கிலோ 300 கிராம் இருக்குது. இந்த ஒரு மீன் 1 கிலோ 300 கிராம் நல்ல வெயிட்டு பாருங்கள். இப்போ நம்ம இதை சுத்தம் பண்ணிக்கலாம். இப்பயே பண்ணிக்கலாம். கொஞ்சம் தான் இருக்கும், லைட்டாக தோல் இருக்கும். கொஞ்சமாக இப்படி தண்ணி ஊற்றிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும், நல்லா வரும். இந்த மாதிரி சிலர் கம்மியாக தான் இருக்கும், நல்லா எடுத்தாச்சு ஈஸியாக. இதே மாதிரி இந்த சைடு எடுத்துக்கோங்க. சிலர் கூட எடுத்தாச்சு. இப்போ இந்த இதெல்லாம் வெட்டிக்கலாம். குடலுக்கிட்ட இது மாதிரி குடல் வெளியில் வந்துடா, மெதுவாக அப்படியே இருக்கணும். இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா குடல் வந்து நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். குரலில் ஃபுல்லாக அறுத்து எடுத்தாச்சு. இந்த சிலார் நீங்கள் எடுக்கிறேன்னா எடுக்கலாம், லேட்டு தேவையில்லை வச்சுக்கலாம். நான் அப்படியே தான் வைக்க போகிறேன். அந்த உள்ளே இருக்கிறத அதை மட்டும் எடுத்துடலாம். உள்ளே இருக்கிற அந்த செகுள் இதை மட்டும் எடுத்துடலாம். வாழை நீங்கள் கட் பண்ணுறதுனா கட் பண்ணலாம், இல்லை அப்படியே வைக்கிறனால வச்சுக்கலாம். நான் கட் பண்ணிக்கிறேன். குடல் எடுத்துக்கலாம். உள்ள உள்ள குடல் எடுத்தாச்சு. நீட்டா நல்லா கழுவி சுத்தமாக எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து மசாலா உள்ளே இறங்குறதுக்கு கீரல் போட்டுக்கலாம். லைட்டாக ஒரு கீரல், இப்போ நம்ம இந்த மீனுக்கு மசாலா போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். கொஞ்சம் போல் மஞ்சள் பொடி, தேவையான அளவு சால்ட். இதில் ஒரு அரை லெமன் விட்டுக்கலாம். லெமன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லா அப்படி குழச்சிக்கலாம். கொஞ்சம் போல் தண்ணி, மீனை எடுத்து மீனில் நல்ல மசாலையை தடவிக்கலாம். நல்லா தடவி விட்டுறலாம். தடவிட்டு உள்ளேயும் மசாலா நல்லா தடவிக்கணும். வயிற்றுல பார்த்திங்கன்னா மசாலா நல்லா ஃபுல்லாக தடவியாச்சு. அப்புறம் குடலுக்குள்ளேயே நல்லா தடவியாச்சு வயிற்றுக்குள்ளார. இந்த மாதிரி நல்லா தடவி விட்டால்தான் ஃபுல்லாமே நம்மளுக்கு வந்து சாப்பிடும் பொழுது நல்லாயிருக்கும். இது ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இதுக்கு நம்ம வந்து மசாலா ஒன்று அரைக்கணும். மசாலா அரைச்சிக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் வெட்டி வச்சுருக்கிறேன். 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் போல் பூண்டு, சின்ன வெங்காயம் முழுசாக உரிச்சது கொஞ்சம் வச்சுருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். இந்த பூண்டு, இந்த சின்ன வெங்காயம் இந்த மாதிரி அரைச்சிக்கணும். அதாவது
ரொம்பவும் நைஸ் அரைக்காமல் கொஞ்சம் அதுலேயும் முதலையும் அரைச்சிக்கணும். இப்போ இதை தனியாக வச்சுட்டு தக்காளியை தனியாக அரைச்சிக்கணும். அரைச்சாச்சு. இப்போ மசாலா வதக்கணும். மசாலா வதக்கிறதுக்கு வடைச்சட்டி வச்சுருக்கிறேன். அதில் தேங்காய் விட்டுக்கலாம். தேங்காய் விட்டு எல்லாமே செஞ்சுக்குவோம். இந்த அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கணும். கூடவே எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் காய்ஞ்சது கொஞ்சம் போல் வெறும் கருகப்பில்லை. நம்ம நறுக்கி வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். இப்போ ஓரளவு வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பூண்டு சின்ன வெங்காயம் இதையும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கலாம். நல்லா அந்த தேங்காய் எண்ணெய்க்கு அந்த சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்ந்து நல்ல வாசமாக இருக்குது வதக்கும்போது. இப்போ கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிட்டு இருக்குது. இதில் ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள், கால் ஸ்பூனு மஞ்சள்தூள் போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ இது வந்து நல்லா பச்சை வாசம் போக வதங்கணும். வதங்கட்டும். இது வந்து வெளியில் செருக்கி நல்லா மூடி வச்சா வதக்கிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சம் போல் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு வதக்குனீங்கன்னா தான் அந்த பச்சை வாசம் போய் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு மசாலா கிடைக்கும். மசாலா வந்து நிறைய வச்சு நம்ம அதில் செய்யும் பொழுது அந்த மசாலையோட சாரெல்லாம் உள்ளே இறங்கும். அப்போ ரொம்ப இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வத்தி வரட்டும். பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெயெல்லாம் கசிஞ்சு அந்த தண்ணியெல்லாம் வத்திட்டு எண்ணெய் நல்லா கசிஞ்சு நிற்கும். தண்ணி இந்த அளவு இருக்கணும். தண்ணியெல்லாம் வச்சுட்டு வெங்காயத்தோட கிரேவி மட்டும் வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிட்டோம்னா அந்த மசாலா நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிடும் பொழுது. அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஊற வச்சு நல்லா ஒரு மணி நேரமே ஆயிடுச்சு. நல்லா ஊறி இருக்குது மசாலா பாருங்க. சூப்பராக ஊறி இருக்குது. இப்போ இதை வறுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வடைச்சட்டி தான் வச்சுருக்குறேன். இரும்பு கல் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால் நான் இரும்பு கல்லே வச்சுக்கிட்டேன். கல் காய்ஞ்சது இதில் கொஞ்சம் தேங்காய் விட்டுக்கலாம். நம்ம வச்சுருக்குற இந்த மீன் எடுத்து நல்லா அழகாக அப்படி போட்டுடலாம். இந்த எண்ணெயெல்லாம் நல்லா அந்த மாதிரி நல்லா பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா இட்ட எண்ணெய் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். லைட்டாக வெந்தோடனே ஒரு திருப்பி திருப்பி விட்டுக்கலாம். அப்படியே எடுத்து ஒரு திருப்பி திருப்பி போட்டுக்கலாம். அந்த மாதிரி நான் வடைச்சட்டியில் வச்சோம்னா நல்லா வேகும் அப்படின்னு நினச்சி வச்சேன். ஆனால் அது வந்து ரெண்டு சைடு வந்து மடங்கிக்குது. அதனால் மறுபடியும் நான் தோசைக்கல்ல எடுத்து வச்சுட்டேன். எனக்கு தோசைக்கல் வந்து நல்லா அகலமானதும் இல்லை. இது நல்லா ஃப்ரீயாக இருக்கும் வேகிறதுக்கு. இதில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க ரொம்ப நல்லா அருமையாக வந்துடுச்சு. எண்ணெய் தெப்பும் பொழுது அந்த தோலெல்லாம் லைட்டாக அப்படி உருண்டு பிடிச்சி அவ்வளோதான். ஆனால் நல்லா வெந்துருச்சு. மீன் சூப்பராக வெந்துருச்சு பாருங்க. அவ்வளோதான். வெந்தது போ இறக்கிட்டு மசாலா தடவிக்கலாம். பார்த்திங்கன்னா பாருங்க இந்த மாதிரி வாழை எடுத்துருக்குறேன். நல்லா லைட்டாக வாட்டிக்கலாம். வாட்டினோம்னா அதாவது நம்ம மடக்கும் பொழுது ஒடியாமல் இருக்கும். மடங்குதா ஒடிச்சு பார்த்துக்கணும். அப்போ தான் நம்ம மடக்கும் பொழுது உடையாமல் இருக்க முடியும். இதில் மசாலா எடுத்து வச்சுக்கலாம். அது வச்சுட்டு எடுத்து மீனை வச்சுக்கலாம். இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் மசாலையை தடவிக்கலாம். தோசைக்கல்லில் போடுறதுனால போட்டுக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து எண்ணெய்க்கில் வறுத்து எடுத்துகிட்டு கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம வந்து நிறைய எண்ணெய் ஊற்றி வறுக்க வேண்டான்னு தான் நான் வந்து தோசைக்கல்லே வச்சுட்டேன். அப்படியே
நீங்கள் வந்து எண்ணெய்க்கில் போட்டு எடுக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். அதுக்கு வாழைநார் வச்சுருக்கிறேன், வாழைநாரில் கட்டணும் நல்லா இருக்குன்ட்டு வாழைநாரே வச்சுருக்கேன். வாழைநாரில் கட்டிக்கலாம். நம்ம மீனை கட்டியாச்சு. இப்போ இதை தோசைக்கல்லி போட்டு எடுத்துக்கலாம். தோசைக்கல்லி வச்சுட்டு இது மேலேயும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். அப்படியே வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். மேலே இலையில் இந்த இலை வாசம் நல்லாயிருக்கும். போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ மீனை பிரித்து பார்த்தல எப்படி இருக்குங்க. இப்போ கேரள பேசம் பொளிச்சல் மீன் பாருங்க, சூப்பராக வந்திருக்கு. அந்த மசாலையோட முழு மீனை வச்சா பாருங்க, கண்ணெல்லாம் அப்படியே இருக்குது. நல்லா வெளியில் வந்து நிற்கிது கண், நல்லா வெந்து வெள்ளையாயிருச்சு. பார்க்கலாம் மீன் எப்படி இருக்குன்னு. வா பாருங்க, நல்லா வந்திருக்கா, நல்லா சூப்பராக வந்திருக்கு. பொளிச்சல் மீன் பாருங்கள், எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்க, நல்லா வெந்திருக்குது. அது பாறை மீனில் செஞ்சுருக்குறோம். எங்கள் வீட்டுக்கார் டேஸ்ட் பார்க்க போகிறாங்க பாருங்கள், எப்படி இருக்குன்னு. பொளிச்சல் மீன் இது ரொம்ப நாளாக பிள்ளைங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க. மீன் என்னைக்கில ரோஸ்டாக போட்டு சாப்பிட்ருப்பியே, சுட்டு சாப்பிட்ருப்பியே, ஆனால் இந்த முதல்ல இந்த தேங்காய் எண்ணெய் விட்டு சுட்டுட்டு இந்த மசாலையை மேலே தடவி அதோட முருகலாக இல்லாமல் அப்படியே மசாலையோட சாப்பிட்ற டேஸ்ட்டு, அது ஒரு வித்தியாசமான வித்தியாசமாக இருக்கு. மீன் சாப்பிட்றது அப்படியே எடுத்து சாப்பிடல, மீன் கறியும் இந்த எப்படா சாப்பிடலான்னு எங்க வீட்டுக்காரர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கும் சொல்லுங்க டேஸ்ட்டு. நல்லா வந்திருக்கு, சூப்பர்ல. எடுத்து விட்டுக்குவோம். போதும் போதும் போதும், அப்படியே எடுத்து மசாலையோட சாப்பிடுவோம். இந்த மசாலையோட ரொம்ப நல்லா இருக்குப்பா. இந்த மசாலையோட கொஞ்சம் எடுத்து சாப்பிடலாம் போல இருக்குது. அப்படி நல்லா இருக்கா? சூப்பர்ப்பா, ரொம்ப டேஸ்ட். இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட். நான் செஞ்சதே இல்லை. பிள்ளைங்க வந்து அம்மா இந்த கேரள பேசல செய்யுமா செய்யுமான்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு தாங்க நான் செஞ்சு பார்த்துருக்குறேன். ரொம்ப அருமையாக வந்துருக்கு. மீனாக சாப்பிட்டாலும் நல்லா இருக்குது. இந்த மசாலையை கொஞ்சம் அதோட சாப்பிட்றது, இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட். வீட்டுக்காரர் கூட சொன்னாங்க, என்னப்பா இப்படி செய்கிற நல்லா இருக்கேன்னு பண்ணாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கே பிடிச்சி போச்சு. ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அந்த இந்த மீன் பாறை மீன் தான், சைட்லையும் ஒரு சின்ன முள் இருக்குது, எடுத்துக்கலாம், பயமில்லை. நல்லா இருக்கு, சூப்பா. ஒரு ஆள் அவ்வளவே சாப்பிட்டு தண்ணி குடிச்சா வயிற்றுக்கு போகுதுப்பா, அப்படி சாப்பிட முடியாது. பாருங்க சூப்பராக நல்லா வெந்திருக்குது. இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஏன்னா நான் வந்து இதுவரெல்லாம் செஞ்சதில்லை, இன்றைக்கி தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன். ரொம்ப அருமையாக சூப்பராக வந்திருக்குது. அதாவது கேரளா பெஷல் பொளிச்சல் மீன் ரொம்ப நல்லா வந்திருக்குது. நம்ம இந்த மீன் தான் வாங்கணுங்கிறதில்ல, எந்த மீன் வேணாலும் வாங்கிக்கலாம். முள் இல்லாத மீன் வாங்கி கொஞ்சம் சின்னதாகவே வாங்கிக்கோங்க. நான் வந்து எங்கள் வீட்டுக்காரர் நல்லா பெருசாக வாங்கிட்டு வந்துட்டாங்க, அதனால் தோசைக்கல்ல அப்படியே எடுக்கலாம்ப்பா.
வறுத்து சாப்பிட்றோம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, நான் இன்னைக்கு தான் நெசமாவே செஞ்சிருக்கிறேன், ரொம்ப அருமையா வந்திருக்குது. கரெக்ட், இதே மாதிரி செஞ்சு பாருங்க. ஆமா, இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, செட்நாடு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வாழ்க வளமுடன். என்ன ஒன்றே ஒன்று, பிள்ளைய கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, இப்போ நான் ஊர்ல இருந்து செஞ்சுட்டு இருக்கிறேன், அவங்க பார்த்துட்டு ஏமா நான் எத்தனை வாட்டி கேட்டேன், இப்போ அங்கே போய் அப்பாவுக்கு செஞ்சு கொடுத்தே அப்படிவாங்க. ஆனால் பாவம் எங்கள் வீட்டுக்காரரு இப்படி செய்கிறியப்பா, எப்படி இருக்குதோ எப்படி இருக்கான்னாங்க. நெசமாலுமே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சூப்பர், செம சூப்பர், முத முத செஞ்சது ரொம்ப அருமையாக இருந்திருக்கு. நெசமாக சூப்பருங்க, செமையாக இருக்கு. கரெக்டாக இதே மாதிரி பார்த்து சாப்பிடுங்க, ஒரு தவணை நல்லா இருக்கும். உள்ள அருதி எப்படி வந்திருக்கு பாருங்க, அப்படியே எடுத்துட்டு ஸ்பூன் அந்த அப்படியே சாப்பிடுற மாதிரி. கொஞ்சம் உப்புமாவே இதை வச்சுக்கிட்டு எங்கள் வீட்டுக்காருக்கு குருதவள்ளி சாப்பாடு அந்த மீன் சாப்பிட்றாங்க. மீனை தொட்டுக்கிட்டு குருதவள்ளி அதுவும் இப்படியே வச்சுக்கிட்டு வீட்டுக்கு ரொம்ப பிடிச்சி போய் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மீன் எடுத்து அள்ளி வச்சுக்கிட்டப்பா, ஒரு பாதி மீன் அரை கிலோ காலி, என்ன நல்லா இருக்கு. பாருங்க பாருங்க, அதுதான் வேற சாப்பாடே வேண்டாம்.